హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ బ్యాక్ టు టీఎన్పీఎస్సీ డేటా అకాడమీ. థ్యాంక్ మా ఆల్రెడీ చూడిన మరి ప్రీవియస్ ఇయర్ క్వశ్చన్ పేపరోడ సాల్వింగ్ సెషన్ క్లాస్ టూ. இந்த செஷன்ல நம்ம வந்து நம்பர் சீக்வன்ஸும் பர்சன்டேஜும் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 கேட்டிருந்த கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைன் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ரேஞ்ச் என்ன? இந்த எண்களின் வீச்சு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரேஞ்ச் அதாவது வீச் எப்படி கண்டு இஸ் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் ஒன். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை வந்து கழிச்சோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து ரேஞ்ச். ஓகேவா? இப்ப பெரிய நம்பர் எல்லாமே 2 டிஜிட் நம்பர். ஓகேவா? 2 டிஜிட் நம்பர்ல பெரிய நம்பர் வந்து ஏதோ ஒரு ஸ்டார்ட் லைன் இருக்கணும், 9 இருக்கணும். ஏன்னா 100க்கு மேல 3 டிஜிட் ஆயிடும். ஸோ 9 ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆகும். அப்படி இருக்கிறதான் வந்து பிக் லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இது 9 இல்லை 9 இல்லை 9 இல்லை 9 இல்லை 9 இல்லை 9 இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் இங்கே எங்கேயா ஃபர்ஸ்ட் 9 இருக்கா? 9 இல்லை. ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து என்ன, 92. மைனஸ் என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கணும்? ஃபர்ஸ்ட் டிஜிட், 2 டிஜிட்டில் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 1 ஸ்டார்ட் ஆகணும், இல்லைன்னா 0 ஸ்டார்ட் ஆகணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ 1 எதாவது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 1 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
ஜீரோல ஜீரோல எதுவும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ 92 மைனஸ் 17 வந்து 92 மைனஸ் 17 என்னது 75. ஸோ 75 இருக்க ஆன்சர் ஆன்சர் இதுதான். அதே மாதிரி அடுத்து இது 2015 வந்த கேள்வி, நிறைய நம்பர்ஸ் கொடுத்து இதோட அடுத்து சீரீஸ்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய நம்பரை பார்த்தோம் பயப்பட தேவையில்லை, எல்லாருமே எல்லாத்துக்கும் சேமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 42 4600ங்கிறது வந்து சேம். ஓகேவா, ஸோ 4600 எடுத்துருங்க. அப்போ கடைசி வந்துட்டான் 52 42 54 30 66 18 78. இப்போ இதோட சீக்வன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க, 42 54 30 66 18 78 கரெக்டுங்களா? இப்போ 42 இருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்க, கூட்டல் 12 42 கூட்டினா 54 இருந்து 24 மைனஸ் பண்ணா 30. அப்போ 30 இருந்து 36 கூட்டினா 66 கரெக்டுங்களா? இப்ப 66ல இருந்து 48 கழிச்சிங்கன்னா 18. ஓகேவா, 18ல இருந்து நீங்க மறுபடி 60 கூட்டிங்கன்னா 78. இப்ப இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எல்லாமே 12 வாய்ப்பாடு, அதாவது மல்டிபிளேஷன் ஆஃப் 12 24 12 3 36 12 4 48 12 5 60. ஓகேவா, அப்ப அடுத்து என்ன நம்பர் இங்க எப்போ வர வாய்ப்பு இருக்கு, இந்த பிராக்கெட்ல இங்க வர வாய்ப்பு இருக்கு, 12 5 60. அப்ப 12 6 என்னது 72 பிளஸ் வருமா மைனஸ் வருமானு பாருங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்ப இங்க வந்து மைனஸ். இப்ப 78 மைனஸ் 72 என்ன வரும், 6 6 கரெக்டுங்களா? புரிஞ்சுன்னா 0 6 இருக்கும். ஸோ என்ன 42ங்கிறது காமன் எல்லாத்துக்குமே, இப்போ கடைசி முடியுது 0 6. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, 20 பைசாங்கிறது 5 ரூபாய் 80 பைசால எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுதான் கேள்வி. பர்சன்டேஜ் வந்து எல்லாருமே ஒரு ஃபார்முலாவுக்கு போவாங்க, பி மைனஸ் 100 பை பி கியூ மைனஸ் சம்திங், அந்த ஃபார்முலா இல்லாமல் பர்சன்டேஜ் சும்மா நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 150 ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 50% எவ்வளோன்னு கேட்டால் எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவோம், அதில் பாதி 75 இல்லைங்களா. இப்போ இதோட 10% எனக்கு பாருங்க, 10% பார்க்கணும்னா டிவைடட் பை 10 போடுங்க, 10 போட்டால் 15ங்கிறது தான் இதோட 10%. ஓகே ஃபைன், அப்ப 20% என்னவா இருக்கும், 2 30. இப்ப 5% என்னவா இருக்கும், இதுல பாதி 15ல பாதி என்ன 7.5 கரெக்டுங்களா. இப்ப 25% என்னவா இருக்கும், 37.5. இப்ப இதே மாதிரி எல்லா டைமுக்கும், இப்போ சும்மா ரெண்டாம ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க,
2374 கரெக்டுங்களா? இதோட 10% என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? 237.4 ஓகேவா, டிவைட் பை 10 ஓகேவா, 5% நல்லா இருக்கும். இதுல பாதி 237 பாதி எவ்வளவு? 118.5 கரெக்டுங்களா? 118.5 இங்க ஆல்ரெடி ஒரு 4 இதுல பாதி 2, அப்ப 118.5 கூட்டல் 2 6. ஸோ இது இந்த 6 7 இந்த மாதிரி இதில் தான் வரும். 118 இப்படி தான் வரும். ஸோ 15% 20 ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஒரு மெத்தட் சொன்னாலும் அந்த மெத்தட் வச்சுக்கிட்டு இப்போ 20 பைசா 5 ரூபாய் 80 பைசாவில் எத்தனை பர்சன்ட் கண்டுபிடிக்கிறோம்? இப்போ 5 ரூபீஸ் 80 பைசுங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 580 பைசா சரிங்களா, கரெக்டு தானே? 1 ரூபாங்கிறது 100 பைசா கரெக்டா? அப்போ 5 ரூபாய் 80 பைசாங்கிறது 580 பைசா. இதுல 20 பைசா எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 5 ரூபாய் 80 பைசாவோட 10% எவ்வளோ? 58 பைசா கரெக்டா? இப்போ 1% எவ்வளோ? 5.8 பைசா. அதாவது 580 பைசாவோட 1% வந்து 5.8 பைசா. இப்ப 20 பைசாங்கிறது வந்து எத்தனை சதவீதமா இருக்கும்? ஓகே, இப்ப 5.8 4 பெருக்குனீங்கன்னா அது 20 பைசாவை தாண்டி போயிடும். அதே மாதிரி 5.8 3 பெருக்குனீங்கன்னா 20 பைசாக்கு கம்மியாக தான் இருக்கும் கரெக்டா? இப்போ அப்போ இந்த 3-க்கும் 4-க்கும் நடுவில் தான் நம்மளோட ஆன்சர். அப்போ நேரம் ஆன்சர் வாங்க, 2 கிடையாது, ஏன்னா 3 தாண்டி தான் நம்மளோட ஆன்சர். இதுவும் கிடையாது, ஏன்னா 4 தாண்டி இருக்கு ஓகேங்களா? இதுவும் கிடையாது, ஏன்னா 4 தாண்டி இருக்கு. நமக்கு வந்து 3-க்கும் 4-க்கும் நடுவில் தான் ஆன்சர் இருக்கு. ஸோ இதுதான் 3-க்கும் 4-க்கும் நடுவில், 3.சம்திங் கரெக்டுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அதுக்கடுத்து 9வது குவெஸ்டின் வாங்க. என்ன கேட்டிருக்காங்க? 5% இன்கம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15, அதாவது 5% எக்ஸுங்கிறத சம்பளம் வந்து ஒய்யோட 15% இன்கம்க்கு ஈக்குவல். இப்போ இது வந்து டேம் டேமாக போறீங்க. அதுக்கடுத்து அண்ட் 10% இன்கம் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20% இன்கம் ஆஃப் இசட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஆஃப் இசட் இஸ் 3000, இது ரொம்ப மஸ்ட் பார்த்துக்கோம், கொடுத்துருக்கான். தென் டோட்டல் இன்கம் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். 2013 கேள்வி கேட்டிருக்கான். இதுக்கும் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறத தெளிவா பாருங்க. நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான்? செட் வந்து 3000 ரூபா சம்பளம் வாங்குறான். இது நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? எக்ஸும் ஒய்யும் எவ்வளவு வாங்குறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, X is equal to 15% income of Y. ஓகேவா? அடுத்து Y-யோட இன்கம் நமக்கு தெரியும். அப்போ அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2-க்கு வாங்க ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2-ல என்ன கொடுத்துருக்காங்க? 10% இன்கம் ஆஃப் Y இஸ் ஈக்குவல் டு 20% இன்கம் ஆஃப் Z. இப்போ Z-ஓட இன்கம் எவ்வளோ, அதாவது 100% ஆஃப் Z எவ்வளோ? 3000 ரூபா கரெக்டுங்களா? 3000 ருபீஸ். இப்போ 20% ஆஃப் செட் தான் வந்து எவ்வளோ? 10% ஆஃப் ஒய் அப்படின்றான். அப்போ 20% ஆஃப் செட்டு, இதோட 20% எவ்வளோ? 10% வந்து 300. அப்போ 20% வந்து 600 கரெக்டுங்களா? 600 வந்து 10% ஆஃப் ஒய். அப்போ 100% ஆஃப் ஒய், அதாவது ஒய்யோட மொத்த வருமானம் எவ்வளோ? 6000. ஸோ ஒய் கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளோ? 6000 ரூபா. இப்போ மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் 1-க்கு வாங்க. 5% இன்கம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15% இன்கம் ஆஃப் ஒய். இப்போ 100% இன்கம் ஆஃப் ஒய் எவ்வளோ? 6000. அப்போ 15% இன்கம் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா? இப்போ இதுல இருந்து 10% எவ்வளோ? 600ங்களா? 5% இப்போ எவ்வளோ? 300. அப்போ 50% என்னவா இருக்கும்? 15% ஆஃப் ஒய் வந்து 900, 900 ரூபா. ஓகேங்களா? 15% இன்கம் ஆஃப் ஒய் எவ்வளோ? 5% இன்கம் ஆஃப் எக்ஸ். நல்லா பாருங்க, 15% இன்கம் ஆஃப் ஒய் வந்து 5% இன்கம் ஆஃப் எக்ஸ். இப்போ 900ங்கிறது தான் வந்து 5% இன்கம் ஆஃப் எக்ஸ். அப்போ 50% இன்கம் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ? 9000. கரெக்டுங்களா? 50% 5 × 10 தானே? 50. ஸோ 50%, அப்போ × 10, ஸோ 9000. இது 50%. அப்போ 100% இன்கம் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ? × 2 போடுங்க. ஏன்னா 50 × 200, ஸோ 9000 × 18000. கரெக்டா? அப்போ ஒய்யோட இன்கம் என்ன? 18000. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் இன்கம் கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வருது? 18, 6, 27000 ரூபா. ஸோ ஆன்சர் வந்து 27. ஓகேவா? அதுக்கடுத்து 2013 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 12 ஆர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு த, அதாவது காஸ்ட் ப்ரைஸ், வாங்கின விலை 12 ஆர்டிக்கல் வந்து 10 ஆர்டிக்கல் விற்றோம்னா நம்ம 12 ஆர்டிக்கல் வாங்கின விலையே நமக்கு வந்து கிடைச்சோம். ஓகேவா? அப்போ ப்ராஃபிட் என்ன, உன்னோட லாபம் என்ன கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டிக்கலோட விலை, ஒரு பொருளோட விலை நானா எடுத்துக்கிறேன், எவ்வளோ? 10 ரூபான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், 12 ஆர்டிக்கல் ஒரு ஆட்டை வாங்குறேன். 12 ஆர்டிக்கல் வாங்குறதுன்னா எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பேன்? 120 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பேங்களா? கரெக்டா? 12 ஆர்டிக்கல் இப்போ என்னோட கடையில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், 10 ஆர்டிக்கலை விற்கிறேன். அது வந்து 10 ஆர்டிக்கலை தான் சேல் பண்றேன். ஆனால் எவ்வளவுக்கு சேல் பண்றேன்? ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் 12 ஆர்டிக்கல், 120 ரூபாய்க்கு சேல் பண்றேன். கரெக்டுங்களா? ஆனால் 10 ஆர்டிக்கல் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பேன்? 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். இப்போ கணக்கு இருப்பாங்க, 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபா பொருள 120 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போனா எனக்கு 20 ரூபா லாபம். கரெக்டுங்களா? 20 ரூபா லாபம், சரிதானே? இப்போ அப்போ 20 ரூபா லாபம், 100ல் 20 ரூபாங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 100ஓட 10% எவ்வளோ? 10 ரூபா. 20%? 20 ரூபா. 20 ரூபா. கரெக்டுங்களா? ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 20%. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். ஃபைன். ஸோ செகண்ட் கிளாஸ்ல இன்னொரு 5 செம் பார்த்துருக்கோம். டோட்டலாக இது வரைக்கும் நம்ம வந்து 2013-15 கேட்ட 10 செம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து உங்களோட டவுட்ஸ் கேளுங்க, மெயில் பண்ணுங்க. ஓகேவா? வேற ஏதாவது குறைகள், கிளாஸஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களோட கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம். ஃபைன். அகெயின் நான் இதை வந்து உங்களுக்கு மறுபடியும் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். எவ்ரி ஒன் ஹேஸ் த டிசையர் டு வின், பட் ஓன்லி சாம்பியன்ஸ் ஹேவ் த டிசையர் டு ப்ரிப்பேர். எல்லாருக்குமே ஜெயிக்கணுங்க. எல்லாம் யாருக்கெல்லாம் தோக்குறதுக்கா சார்? எல்லாருக்குமே ஜெயிக்கிறதுக்கு தான் சார். எதை ஜெயிக்கணும்? குரூப் 2 இல்லைனா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சுக்கோங்களேன், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும். கரெக்டுங்களா? ஆசை யார் வேணா படலாம், ஆனா யாரெல்லாம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஸோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஓகேவா? ஸோ எவ்ரிஒன் இஸ் த டிசைட் டு வின், பட் ஓன்லி சாம்பியன்ஸ் ஹவ் த டிசைட் டு ப்ரிப்பேர். நீங்கள் சாம்பியன்ஸ் ஆகணும்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணுங்க. அங்கே எவ்வளவோ சீரியஸ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அவங்க கூட தான் நம்ம போட்டி போட்டு இந்த எக்ஸாமை ஜெயிக்க வேண்டியது இருக்கு. பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நம்மளால முடியும். நீங்கள் இப்போலேருந்து எஃபர்ட் போட்டால் கூட கண்டிப்பாக முடியும். அதான் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் தெரிஞ்ச ஒரு சேயிங் இருக்கு, ப்ராக்டிஸ் லைக் எ டெவில், பிளே லைக் அன் ஏஞ்சல், அண்ட் வின் லைக் எ சாம்பியன். அதாவது நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிஸிங் ஏரியாலேயே எவ்வளோ ஸ்வெட், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட வெற்றி வந்து உங்களோட ப்ராக்டிஸ் கிரவுண்ட்லேயே தீர்மானிக்கப்பட்டோம். இதை ஃபேமஸ் அத்லீட் வந்து உசைன் போல்ட் என்ன சொல்லியிருக்காரு, என்னோட வெற்றி வந்து என்னோட ட்ரைனிங் செஷன்லேயே தீர்மானிக்கப்பட்டுருது. நான் இந்த 9 செகண்ட் இந்த 100 மீட்டர் ரேஸில் இந்த 9 செகண்ட் ஓடுறதுக்கு நான் வருஷ கணக்கில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் அங்கே ப்ரிப்பரேஷன், என்னோட ப்ரிப்பரேஷன், என்னோட ட்ரைனிங் ரவுண்ட் நல்லா இருந்ததுனால தான் இந்த ரேஸை என்னால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, என்னோட வேர்ல்டு ரெக்கார்ட் செட் பண்ண முடிஞ்சிச்சு.
ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லுறேன். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், டெஸ்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். போன வீடியோ தான் சொன்னேன், டெஸ்ட் டேக்கிங் டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நியூ கமர்ஸ் யாராவது புதுசாக கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆல்ரெடி 2-3 தடவை எழுதி அட்டம் ஃபெயிலாக போனவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் ஹாலில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாமா அப்படின்னு, அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன், டெஸ்ட் எடுங்க. நம்ம வெப்சைட்லேயே டெஸ்ட் இருக்கு, மெட்டீரியலை படிங்க, அந்த டெஸ்ட் எடுங்க. ஓகேவா, திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட தப்பு, உங்களோட சில்லி மிஸ்டேக்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், எக்ஸாம்பிள் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, அப்புறம் வந்து அந்த டெம்போலே 3 ஹவர்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் கரெக்டுங்களா. 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒரு கான்சென்ட்ரேட்டடாக எக்ஸாம் எழுதணும். ஸோ இதுக்கு ட்ரெயின் ஆகணும் மைண்டு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே நீ எங்கே பண்ணலாம்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 40 டெஸ்ட்டு எழுதி எழுதி பாருங்கள், திரும்ப எழுதி பாருங்கள், எழுதி அதை படிங்க. இங்கிலீஷ்லாம் நம்ம டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே மோர் தென் என்ன. அதே மாதிரி ஆப்ஸுக்குமே நம்ம டெஸ்ட் சீரீஸ் போடும், வீடியோ கிளாஸஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மகிட்ட 1 மாதம்தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஆல் த பெஸ்ட். TNPSC டாட் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு புது வீடியோ வரப்போகும்போதும் நோட்டிஃபிகேஷனை உங்கள் மொபைல்லையோ உங்கள் லேப்டாப்லையோ கிளிக் பார்த்துட்டு அந்த வீடியோ கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குனாலும் சொல்லுங்க. கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ.